வெல்கம் எவ்ரி ஒன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெக்டார் மல்டிபிளிகேஷன்ல கிராஸ் ப்ராடக்ட் பார்க்க போறோம். போன வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வெக்டார் ப்ராடக்ட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோல ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம், அப்புறம் தான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதோடைய மேக்னெட்டோட மேலே எழுதியிருக்கேன், ஓகேங்களா? இந்த கிராஸ் ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா, டிட்டர்மினேட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்ன இது இருக்குது, ஐ ஐ ஐ வெக்டார் இருக்குது, ஜே வெக்டார் இருக்குது, கே வெக்டார் இருக்குது, இந்த மூணுமே எக்ஸ்ஒய் பிளைனில் இருக்கும். அதனால் ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். அடுத்து ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் அப்படியே தீங்க எழுதிக்கிறேன், ரெண்டாவது பி வெக்டார் எழுதிக்கிறேன். இதில் ஐ, ஜே, கே இந்த மூணுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் சி வெக்டர் கிடைக்கும். சி வெக்டருடைய மேக்னிட்யூட் வேல்யூ அந்த டைரக்ஷன் இருக்கு. இப்போ இந்த ஆன்சரை நான் டைகிராம் கிராஃபிக்கல் மெத்தடில் கிராஃபிக்கலாக ரெப்ரசன்டேஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய் பிளேனில் பாருங்க, அதாவது இதில் ஏ அண்ட் பிக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு டைகிராம் வரைகிறேன். அதில் ரெண்டில் பார்த்தீங்கன்னா இஜெட் வெக்டரே கிடையாது, சரி கே வெக்டரே கிடையாது. அது வந்து இஜெட் பிளைனில் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகும், அந்த இது வந்து இங்கே இல்லை. அதனால எக்ஸ்ஏ பிளைனில் அந்த ரெண்டு வெக்டரையும் ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணி பார்க்குறேன். ஏ வெக்டர் கோஆர்டினேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 0, 0. பி வெக்டரோட கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா 1, 2, 0. ஏ வெக்டாரில் வந்து ரெண்டு மட்டும் இருக்குது, அதனால் எக்ஸ்பிளைன்லேயே ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. பி வெக்டார் பார்த்தீங்கன்னா எக்ஸில் 1, ஒய்யில் 2, சரிங்களா? அதனால் இந்த டைரக்ஷனில் ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கு. இதுவரை எக்ஸ்ஒய் பிளைன்லாம் பார்க்குறேன். எக்ஸ்ஒய் பிளைனில் ஏ, பி, சி இந்த மூணு வெக்டாரும் நான் ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் வெக்டார் ரெண்டில் மட்டும் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு. அடுத்து வந்து பி வெக்டர், பி வெக்டர் வந்து எக்ஸில் 1 இருக்குது, ஒய்யில் 2 இருக்குது. ஸோ பி வெக்டர் இந்த டேரக்ஷனில் ப்ரொஜெக்ட் ஆகுது, ஓகேங்களா? அப்போ சி வெக்டர் வந்து ஜெட்டில் மட்டும் ப்ரொஜெக்ட் ஆகுது, ஜெட் ஆக்சிஸில் மட்டும் ப்ரொஜெக்ட் ஆகுது, அது பாசிட்டிவ். பட் தம்பு ரூல் படி ஏ வெக்டார் இருக்கிற சைடு வந்து தம்பை வச்சுக்கிறோம், அப்படிதானே? ரைட் ஹேண்ட் தம்பை வச்சுக்கிறோம், ரைட் ஹேண்ட் தம்பி இப்படி வைக்கிறேன். ஆனால் ஒய் வந்து பின்னாடி இருக்கு, ஆனால் அதனால இதை மாற்றி வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ ஏ வெக்டார் இந்த சைடு இருக்கு, பி வெக்டார் அங்கிட்டு இருக்கு. அப்போ விரல் நான் மடக்கிறேன், இந்த விரல் வந்து கீழ் நோக்கி இருக்கு. ஸோ அந்த டைரக்ஷனில் எக்ஸாக்ட் வெக்டார் இருக்கு, கரெக்டா? இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.